அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். மற்றுமொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுதானது உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாகவும் பல நன்மையான விடயங்களை அளித்தரக்கூடிய நல்லதொரு நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுவார்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வெளிமையைப் போல எங்களுடைய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் காண நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 7:45 தொடக்கம் 8:45 வரையிலும் மாலை 3:15 தொடக்கம் 4:15 வரையிலும் நல்ல நேரமானது காணப்படுகின்றது. தொடர்ந்தும் இன்றைய நாளுக்கான ராகு காலமானது மாலை 4:30 தொடக்கம் 6:00 வரையிலும் இமகண்டமானது பகல் 12:00 தொடக்கம் 1:30 வரையிலும் காணப்படுகின்றது. அடுத்த சூரியோதயத்தை பார்க்கலாம். சூரிய உதயமானது இன்று அதிகாலை 6:15 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒருமனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையேறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்பா. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 14 30/12/2023 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டி பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்று போற்றப்படுகின்ற சனிக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வது நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது கருங்குவளை மலர்கள் வன்னி பத்திரங்களினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியது. பொதுவாக இந்த சனிக்கிழமையில் எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பிக்கப்படாது, சுப காரியங்கள் செய்யவும் கூடாது. இது இறை வழிபாட்டுக்குரியதாக அமைந்திருப்பது. இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய புனித யாத்திரையை மேற்கொண்டு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபலத்திலே இந்த 43rd ஆண்டாகவும் 9 நவ தின பரியந்தமாக பஞ்சமுகார்ச்சனை விசேஷ திரவிய ஹோம மகா யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இறைவனை ஜோதி வடிவமாக காணுகின்ற வகையிலே இறைவன்
ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி என்று மணிவாசகப் பெருமான் போற்றுவார். அந்த இறைவன் அங்கிங்கு எண்ணாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக தோன்றிய இறைவன். அதனால்தான் இந்த சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதம் பூர்த்தியானதும் சுவாமி ஐயப்பன் ஜோதி வடிவத்திலே காட்சி கொடுப்பதை மகர ஜோதி என்று சொல்லிக்கொள்வார்கள். இது அந்த ஜோதிக்கு பெயர் மகர ஜோதி என்பது அல்ல. மகர என்பது தை மாதத்துக்கு உரிய சொல். தை மாதத்திற்கு சோதர ரீதியாக மகர மாதம் என்று சொல்லுவது. ஜோதி என்பது இறைவன் ஜோதி வடிவமாக அந்த கண்திறந்து பார்ப்பதாக ஒரு ஐதீகம். அதனால்தான் அது மகர மாதத்திலே உதித்த ஜோதி. அதனால தான் மகர ஜோதி. இப்போ இந்த மகர ஜோதிங்கிறத இந்த ஜோதி என்பதை அவரவர் இப்பெல்லாம் இஷ்டப்படி சாப்பிட்றதுக்கு பேர் ஜோதி பூசை என்று சொல்லிக் கொள்கிற அளவிலே அறியாமையால் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டில் ஜோதி பூசை என்னுவார்கள், காலையில் சூரிய பூசை என்னுவார்கள், மத்தியானம் சக்தி பூசை என்னுவார்கள். இதற்கு அர்த்தங்கள் புரியாமலே இன்று ஒரு சில குருசாமிகள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனை விளங்காத சாமிகளும் ஜோதி பூசை. இரவில் சாப்பிட்டா அதுக்கு ஜோதி பூசை, காலையில் சாப்பிட்டா சூரிய பூசை, மத்தியானம் சாப்பிட்டா சக்தி பூஜை. விரதத்தினுடைய தாற்பரியம் தெரியாமல் இவ்வாறு செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஜோதி என்பது இறைவன் கண் விழித்து பார்ப்பதாக ஒரு ஐதீகத்தோடு ஆகாயத்திலே தோன்றுகின்ற பொழுது அந்த காந்த மலையிலே ஜோதியாக தோன்றிய இறைவன் மகர மாதம் என்கின்ற தை மாதத்திலே தோன்றுகின்ற பொழுது அதற்கு மகர ஜோதி என்று தனித்துவமாக கொண்ட சிறப்போடு கூடியதாகிய இந்த ஜோதி தரிசனம் ஒரு சிறப்பையும் பெருமையும் தருவது. இந்த ஐயப்பனுடைய மண்டல பூஜைகள் நிறைவேற்றி அடியார்களெல்லாம் மலை யாத்திரை சென்று இறைவனை கண்டு 18 பலியேறி நெய் அபிஷேகம் செய்து வருகின்ற வகையிலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் இல்லங்களிலும் சிறப்பாக நடைபெற்று அனைத்து மாலை அணிந்திருக்கின்ற சுவாமிகளுக்கும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவள்ளாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுலத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை பகுதியை வழங்கி சென்ற சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான திருக்குறளை பார்க்கலாம். ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோட்பேரின் நோன்மை உடைத்து. மீண்டும் ஒருமுறை திருக்குறள். ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோட்பேரின் நோன்மை உடைத்து என்பதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளாக காணப்படுகின்றது. இத்திருக்குறளானது இல்வாழ்க்கை என்றொரு அதிகாரத்தில் காணப்படக்கூடிய திருக்குறளாக இருக்கின்றது. தொடர்ந்து மக்குறளின் பொருள்பை அதாவது பொருட்பகுதியை பார்க்கலாம். மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும். மீண்டும் ஒருமுறை பொருட்பகுதி. மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கையில் வாழ்வது தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும் என்பதுதான் இத்திருக்குறளின் பொருட்பகுதியாகும். எனவே இதுதான் இன்றைய நாளில் திருக்குறளும் பொருளும் பகுதியுமாகும். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம். ராசி
ராசிபலன் பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசிபலன்களை இப்பகுதியின் வாயிலாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் மேஷ ராசியினருக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. ரிஷப ராசியினருக்கு ஓய்வும் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. மிதுன ராசியினருக்கு போட்டி நிறைந்த நாளாக இருக்கின்றது. கடக ராசியினருக்கு அமைதியான நாளாக காணப்படுகின்றது. சிம்ம ராசியினருக்கு பேராசை மிகுந்த நாளாக இருக்கின்றது. கன்னி ராசியினருக்கு வரவு மிகுந்த நாளாக காணப்படுகின்றது. துலா ராசியினருக்கு ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. விருச்சிக ராசியினருக்கு மகிழ்ச்சியான நாளாக காணப்படுகின்றது. தனுசு ராசியினருக்கு சிரமம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு வருத்தம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. கும்பராசியினருக்கு அன்பு நிறைந்த நாளாக இருக்கின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு நலம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. எனவே இவைதான் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலன்களாக அமைந்திருந்தன.